அந்த கல்வியால் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த பென்சிலின் மருந்து. இது உலகின் எங்கோ ஒரு மூலையில் நடந்தது என்று நினைக்காதீர்கள். கல்வி கற்றால் கல்வியால் கிடைக்கிற உயரம் சாதாரணமானது இல்லை. உங்கள் குழந்தைகள் மருத்துவனாக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும், கலெக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் சரி மகளே, நீ படித்து முடித்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருகிற முதல் மாத சம்பளத்திற்காக சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பான் பார், அது மாதிரி உன் சம்பளத்திற்காக நான் காத்திருப்பேன் மகளே என்றுதான் நான் என் மகளுக்கு சொல்லுவேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியால் உயர்ந்து ஒரு திருக்குறளை எழுதிய வள்ளுவனை இன்றைக்கும் இந்த உலகம் பேசுகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்த பிறகும், அவன் இறந்து 2000 ஆண்டுகள் பிறகும் ஒருவனை பற்றி ஒன்று பேச வைக்கும் என்றால் அது எது? கல்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ராஜாக்கள் இல்லையா, அரசர்கள் இல்லையா, பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இல்லையா? எவன் பெயரையும் காணுமே. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். காப்பாற்றப்பட்ட சிறுவனுக்கு வயது என்ன? 12. பள்ளிக்கூடத்திற்கு போகாத ஏழை சிறுவனுக்கு வயது என்ன? 6. 6 வயது சிறுவனுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தால் போதும். நண்பர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவள் பணம் கேட்கவில்லை, பொன் கேட்கவில்லை, நிலம் கேட்கவில்லை, கேட்டது என் குழந்தைக்கு கல்வி என்று கேட்டார். அந்த பிரபு சொன்னார், அவ்வளவுதானா? அப்படியானால் உன் மகனை என் மகன் படிக்கும் பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைக்கிறேன். பிரபுக்களின் பெரும் பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உன் குழந்தையை படிக்க வைக்கிறேன். உன் குழந்தை படித்து முடிக்கும் வரையில் அவன் கல்விக்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த குடியானவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் 6 வயதான போதிலும் கூட, காட்டில் தன்னோடு மாடு வைத்துக் கொண்டிருந்த போதிலும் கூட, ஒவ்வொரு தாவரங்களையும் எடுத்து ஆய்வு செய்து, ஒவ்வொரு காளானையும் எடுத்து ஆய்வு செய்து, ஒவ்வொரு பூவையும் எடுத்து ஆய்வு செய்து, எதையாவது பார்த்து கொண்டே இருக்கிற, சிந்தித்து கொண்டே இருந்த தன் மகனுக்கு தான் கல்வி தர முடியவில்லையே என்ற அந்த கவலை அந்த தகப்பனுக்கு தீர்ந்தது. மகன் பள்ளிக்கூடத்திற்கு போனான். எங்கே? பெரும் பணக்காரர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போனான். மிகச்சிறப்பாக படித்தான். ஏழை என்றால் படிப்போராது என்று யார் சொன்னார்கள்? ஏழையாக இருந்தும் மிகச்சிறந்த படிப்பை படித்தான். 20-25 ஆண்டுகள் கழிந்தன. அந்த 6 வயது சிறுவன் தாவரங்களின் மீதும் ரசாயனத்தின் மீதும் தனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக வேதியியல் துறையில் பாடம் படித்தான். வேதியியல் துறையில் மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அந்த பணக்காரர் செய்து கொடுத்தார். தான் கற்ற பெரும் கல்வியின் விளைவாக மாபெரும் ஆராய்ச்சிகளை செய்த அந்த இளைஞன் தன் 26வது வயதில் மருத்துவ உலகம் வியக்கும் பூஞ்சை காளான்களிலே இருந்து கண்டுபிடிக்கும் ஒரு நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து, காய்ச்சல் வந்தால் போட்ட உடனே குணமாக்கி விடுகிற, இப்போது பயன்பாட்டில் இல்லாத, மிக நீண்ட காலம் பெரும் பயன்பாட்டில் இருந்த பென்சிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தான். யாரு? மாடு மேய்க்கிற சிறுவன். அவன் கண்டுபிடித்த அந்த மருந்தை அந்த நாட்டின் மருத்துவ கழகம் ஏற்றுக்கொண்டது. ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டது? அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு ஆபத்து என்று சில பேர் சொன்னார்கள். அந்த பையன் சொன்னான், இல்லை, அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு ஆபத்தில்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று தான் கண்டுபிடித்த மருந்தை விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தன் உடம்பில் தானே செலுத்தி அதனால் தனக்கு எந்த கெடுதலும் நேரவில்லை என்பதை நிரூபித்து காட்டின அந்த 6 வயது ஏழை சிறுவன்தான் பின்னாளில் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இப்போ அந்த 12 வயது பையன் என்னானான்?
அவன் பெரிய பணக்கார பையன், அவன் சட்டம் படித்தான், அரசியலில் நுழைந்தான். இங்கிலாந்து, இந்த சம்பவம் நடக்கிற நாடு அது இங்கிலாந்து. இங்கிலாந்தின் அரசியலில் மிக உயர்ந்த இடத்திற்கு அந்த இளைஞன் வந்தான். ஒரு முறை தேர்தலில் அந்த பையன் நின்றான். தேர்தல் பிரச்சாரத்திற்காக இங்கிலாந்து முழுவதிலும் சுற்றி வந்தான். நீண்ட நாட்கள் சுற்றுப்பயணம் செய்ததில் அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. காய்ச்சலுக்கு எந்த மருந்து போட்டும் குணமாகவில்லை. இறுதியில் மருத்துவர்கள் பரிந்துரைத்தார்கள், பென்சிலின் போட்டால் பிழைத்துக் கொள்வாய் என்று. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சிறுவன் தன்னை மனதிலே இருந்து புதை மனதிலே இருந்து காப்பாற்றினானோ, அவன் கற்ற கல்வியால் கண்டுபிடித்த பென்சிலினை 25 ஆண்டுகளுக்கு பிறகு, தான் அரசியல்வாதியான பிறகு, தனக்கு காய்ச்சல் வந்தபோது மரணம் தருவாயில் மரணத்தை வெல்லுவதற்கு பென்சிலினை போடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நேர்ந்தபோது பென்சிலின் போட்டு உயிர் பிழைத்து கொண்ட அந்த அரசியல்வாதியின் பெயர் வின்சென்ட் சர்ச்சில். அவர்தான் 2ஆம் உலக மகாயுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தினார். ஜெர்மனியில் பாசிஸ்டுகளின் தலைமையிலான ஹிட்லரின் நாஜிப்படைகளை வீழ்த்துவதற்கான உலகின் 3 மாபெரும் சக்திகளில் ஒருவராக சர்ச்சில் உயர்ந்தார். அந்த சர்ச்சில் 12 வயதில் ஒரு முறை புதைமணிலே இருந்து காப்பாற்றப்பட்டார். பிறகு 37 வயதில் பென்சிலினால் காப்பாற்றப்பட்டார். 2 முறையும் அவரை காப்பாற்றியது புளமிங்கும் அவன் தந்தையும். ஆனால் 2வது முறை காப்பாற்றியது புளமிங் பெற்ற கல்வி. அந்த கல்வியால் புளமிங் கண்டுபிடித்த பென்சிலின் மருந்து. இது உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடந்தது என்று நினைக்காதீர்கள். கல்வி கற்றால் கல்வியால் கிடைக்கிற உயரம் சாதாரணமானது இல்லை. உங்கள் குழந்தைகள் மருத்துவனாக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும், கலெக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த புத்தகத்தில் உள்ள வாய்ப்பை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் உயர்ந்த பதவிகளுக்கு, உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதால் மட்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். அந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்கள் வாழுகிற வீட்டில் எப்போதும் படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் அந்த உயரத்திற்கு வருவார்கள். பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மை வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சியில் எந்த பயனும் இல்லாத ஒரு புழுத்த தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டே நீ படிடா என்று சொன்னால் அது ஒருபோதும் பயன் தராது. நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் படிக்கக்கூட வேண்டாம். வீட்டில் குழந்தை படிக்கும்போது படிக்குவது போல நடிக்கவாவது செய்யுங்கள். நீங்கள் படிப்பது போல நடித்தால் கூட போதும், குழந்தை படிப்பான். குழந்தை படிப்பதற்கான ஒரு நான் என்னை சொல்கிறேன், நான் மிகுந்த பணியோடு சொல்கிறேன். நான் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன். நான் பிறந்த ஊர் மதுரை. நான் பிறந்து வளர்ந்த வீடு ஒரு 400 சதுர அடிக்கும் குறைவான வீடு. 400 சதுர அடி அது கூட இல்லை, ஒரு சண்டுக்கும் கம்மி. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த வீட்டில் 13 பேர் குடியிருந்தாலும் நாங்க. ஏன்னா அந்த காலம் அப்படி, வீடு சிறியதாக இருந்தது, மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. சரிதானே? அன்றைக்கு வீடு சிறியதாக இருந்தது, மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. இன்றைக்கு வீடு பெரியதாக இருக்கிறது, மனிதர்களின் உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது. 12-13 பேர் வாழ்ந்த அந்த வீட்டில் படுப்பதற்கு போர்வை கிடைக்காது. வீட்டுக்கு விருந்தாளி வந்து விட்டால் கீழே விரிக்கிற ஜமுக்காலமும் போர்வையும் விருந்தாளிக்கு போய்விடும். டேய் குடுறா,
அப்படின்னு கெஸ்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் நாள் அம்மா கட்டி அவிழ்த்து போட்ட புடவை கிடைக்கும். ஆனால் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? எந்த போர்வையையும் எந்த ஜமுக்காலத்தை விடவும் உலகத்தின் எந்த படுக்கையை விடவும் முதல் நாள் அம்மா அவிழ்த்து போட்ட புடவைக்கு இருக்கிற மனமும் சந்தோஷமும் சுகமும் எதற்கும் இல்லை. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். மிக விலை உயர்ந்த நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய விடுதியில் தங்க வைத்திருக்கிறீர்கள். அவ்வளோ பெரிய ஹோட்டல், அவ்வளோ பெரிய பெட்டு. ஆனால் நான் உலகில் போய் பார்த்து படுத்த எந்த படுக்கையிலும் இல்லாத இன்பம், அழுக்கும் வியர்வையும் கலந்த அம்மாவின் வாசனையோடு கூடிய அந்த புடவைக்கு இணையான ஒரு படுக்கையை இந்த உலகத்தில் இன்னும் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஏனெனில் அழுக்கும் வியர்வையும் அம்மாவின் மனமும் கலந்த அந்த புடவையில் அன்பு இருந்தது. அந்த அன்பு மட்டும் எங்களை உருவாக்கவில்லை. எங்கள் சின்னஞ்சிறிய வீட்டில் ஒரு புறம் அம்மா பொன்னியின் செல்வன் படித்துக் கொண்டிருப்பார், அப்பா தினமணி படிப்பார், நான் அம்புலி மாமா படித்துக் கொண்டிருப்பேன், பாட்டி மகாபாரதம் படித்துக் கொண்டிருப்பார். வீட்டில் படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லாமல் இருந்ததே இல்லை. எல்லோரும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்து கொண்டிருந்த வீட்டில் வளர்ந்ததன் விளைவு கொஞ்சம் உயரமான ஒரு மேடையில் நிற்கிற வாய்ப்பை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. என் கேள்வி ஒன்றுதான், இந்த இடத்திற்கு உங்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? உங்களை தானே கேட்டேன், உங்களை தானே கேட்டேன். மைக் வேலை செய்த வேலை செய்தான். இந்த இடத்திற்கு, இதன் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு உங்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? விரும்புகிறீர்கள். அப்ப விரும்பினால் மட்டும் போதாது. வீடு ஒரு சிறிய நூல் நிலையமாக இருக்க வேண்டும். குறைந்தது 10 புத்தகம் இருக்க வேண்டும். குறைந்தது 10 புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு முன்பாக படிக்க வேண்டும். குழந்தைகளை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அற்பத்தனமான வேலைகளில் ஈடுபடவே கூடாது. குழந்தைகளிடத்தில் தவறான வார்த்தைகளை பேசவே கூடாது. எனக்கு ஒரு காரணம், எனக்கே தெரியும், உங்களை பல பேருக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பாரு நீ ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம். எப்போ? இந்த 2000 முன்னால், 2002 முன்னால் வேலைக்கு சேர்ந்த ஆளுக்கு பூரா பென்ஷன் இருக்கும். இந்த பென்ஷன் வாங்குற ஆள் பூரா சொல்லுவான், நீ ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம், எனக்கு பென்ஷன் இருக்கு, என்னை நானே காப்பாற்றிக்குவேன், நீ ஒரு அணியையும் பிடுங்க வேணாம், நீ உன்னே காப்பாற்றிட்டீன்னா போதும். இது எப்போ ஆரம்பிப்போம்? அவனுக்கு 15 வயசு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பிச்சிடுவோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? சொல்கிறோம், உன்னை காப்பாற்றிக்க, உன்னை காப்பாற்றிக்க. இது எப்போ 15 வயசு ஆரம்பித்து 25 வயசு வரைக்கும் சொல்லிட்டா, அவன் அதை அப்படியே மண்டலை வாங்கி வாங்கி வச்சுருந்து 25 வயசில் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆன உடனே பாய் அப்படின்ட்டு கிளம்புவான். கிளம்பும் போது தான் நம்மால் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுவான். என்ன சொல்லி அழுவான்? பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, இப்படி உசுரை கொடுத்து வளர்த்தேனே போயிட்டேன். நீ தான் சொன்ன, அதுவும் ஒரு தடவையாக சொன்ன, 10 சொன்ன, 10 ஒரு தடவை ஒரு விதமாவா சொன்ன, 100 விதமாக சொன்ன? சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன தெரியுமா சொல்வேன் என் மகக்கிட்ட? என்ன தெரியுமா சொன்னேன்? அப்பா எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி, எத்தனை நாட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளோ மெடல் வாங்கினாலும் சரி, எவ்வளோ ஷீல்டு வாங்கினாலும் சரி, எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் சரி, மகளே நீ படித்து முடித்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருகிற முதல் மாத சம்பளத்திற்காக சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பான் பார், அது மாதிரி உன் சம்பளத்திற்காக நான் காத்திருப்பேன் மகளே என்றுதான் நான் என் மகளுக்கு சொல்லுவேன். அப்படித்தான் சொன்னேன். என் மகள் முதல் மாத சம்பளத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தான், கொடுப்பாள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கல்வி எல்லாம் தரும். நீ தலைப்பே அதான், எல்லா உலகம் தரும். இந்த பேசுறேன்னு சர்ச்சில் எந்த ஆண்டு பிறந்தார்?
1881 எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? வரலாற்றில் ஏறக்குறைய 150 பிறகு ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம், அவன் கல்வியால். அலெக்சாண்டர் ஃபிளமிங், அவன் வாழ்ந்து பிறந்து மடிந்து 150 மேல் ஆகிவிட்டது. இன்றைக்கும் பேசுகிறோம், பேசுகிறோமா இல்லையா? ஏன் பேசுகிறோம்? கல்வி. ஷேக்ஸ்பியர், கம்பன், அட வள்ளுவன், எத்தனை வருஷமாச்சு? 2000 ஆண்டுகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியால் உயர்ந்து ஒரு திருக்குறளை எழுதிய வள்ளுவனை இன்றைக்கும் இந்த உலகம் பேசுகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்த பிறகும், அவன் இறந்து 2000 ஆண்டுகள் பிறகும் ஒருவனை பற்றி ஒன்று பேச வைக்கும் என்றால் அது எது? கல்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ராஜாக்கள் இல்லையா? அரசர்கள் இல்லையா? பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இல்லையா? எவன் பெயரையும் காணுமே? வள்ளுவன் பெயர் தானே இருக்கிறது, கம்பன் பெயர் தானே இருக்கிறது, இளங்கோவின் பெயர் தானே இருக்கிறது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.